சம்பவ இடத்துல பாண்டியன் ஐபிஎஸ் சுடப்பட்டு இறந்திருக்கார். நீங்க உங்க தற்காப்புக்காக தான் மூர்த்தியை சுட்டிருக்கீங்க இல்லையா? உங்களோட துப்பாக்கியும் இந்த மூர்த்தி கிட்ட தான் இருந்தது இல்ல? அதுல 7 புல்லட்ஸ மூர்த்தி யூஸ் பண்ணியிருக்காரு பல்வேறு கொலைகளுக்காக. கடைசி புல்லட் மட்டும் அவரை சுடுறதுக்காக நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செஞ்சு உங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்க அரசுக்கு இந்த கமிட்டி சிபாரிசு செய்து. அதான் வேலை கிடைச்சிருச்சே, கொஞ்சம் சிரிக்கலால. என்ன யோசிச்சுட்டு வர? ஒண்ணும் இல்ல. அந்த மூர்த்தியை பத்தியா? இங்க பார் சத்யா, ஃபீல் பண்ணாத. அந்த ஆள் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. என்ன சத்யா, என்ன அடிக்கிறதுக்கு மனசு வரலையா? என்ன சார், சத்யா எந்திர. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சார், சத்யா, நான் ஏன் எனக்கு கேன்சர் வந்த விஷயத்த என் பிள்ளைங்கள்கிட்ட மறைச்சேன் தெரியுமா? ஒரு நாள் அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, அம்மா இருந்திருந்தா வாய்க்கு ருசியை சமையல் பண்ணி போட்டிருப்பாங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வீட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கடவுள் அம்மாவுக்கு பதிலாக அப்பாவை கொண்டு போயிருக்கலாமே. என்ன, இந்த கேன்சர் வந்தோடனே நான் சந்தோஷம்தான் பட்டேன் தெரியுமா? ட்ரீட்மெண்ட்டுக்காகல நான் திருடல சத்யா, வாழ்க்கை பூரா தோத்துட்டேன். மீதி இருக்கிற கொஞ்ச நாளாவது என் இஷ்டத்துக்கு சந்தோஷமா வாழணும், சிங்கம் மாதிரி வாழ்ந்துட்டு செத்துடணும். அதுக்காகத்தான் அந்த குழந்தைய நான் சத்தியமா வேணும்னு சொல்றல சத்யா. பதட்டத்தில் கை தவறி வடிச்சிருச்சு. இதே மாதிரி தான் ராகேஷ் கொடுத்து வச்சவன் புடிச்சுக்கிட்டான். அந்த குழந்தை பாவம் செத்து போச்சு. சத்யா, வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு மேலே என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு என் பிள்ளைங்க பேரை முன்னாடியெல்லாம் அவமானப்பட்டு இப்படிலாம் எந்த கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துடாத. தயவு செஞ்சு என்னை சுட்டு கொண்டு ப்ளீஸ். சத்யா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின அந்த ஆஃபீஸரையும் குணாவையும் சுட்டு கொன்னே, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் நிம்மதியாக சாவேன் சத்யா.